இந்த மாயன் நாகரிகத்தை பற்றி வேறு யார் என்ன கருத்து கூறுகிறார்கள் என்று பார்க்கிறபோது, அறிவியல் அறிஞர் நெல்லை சு முத்து 20 ஜனவரி 2010 அன்று தினமணியிலே நடுப்பக்க கட்டுரை எழுதினார். அந்த கட்டுரை நம் கவனத்தை ஈர்க்கிறது. நெல்லை சு முத்து தமிழில் அறிவியல் தமிழ் வளர அளப்பரிய பணியாற்றி கொண்டு வருகிறவர். ஸ்ரீஹரிகோட்டாவிலே இருக்கிற விண்வெளி அந்த ஆய்வு நிறுவனத்திலே பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆய்வறிஞர். நெல்லை சு முத்து தினமணியில் எழுதிய கட்டுரையில், மெக்சிகோவில் யுகாதன் தீபகற்பத்தின் ஆதி நாகரிக இனத்தவர் மாயன் இந்தியர்கள். இவர்கள் ஏறத்தாழ 6.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் பிரம்மாண்டமான விண்கள் பூமி மீது மோதியதால் டைனோசர் இனம் அழிந்ததாக கருதப்படுகிறதே, அதே பிராந்தியத்தில் வாழ்ந்த பழங்குடி மக்கள் மாயன் இந்தியர்கள் என்று எழுதுகிறார். 16ஆம் நூற்றாண்டில் அங்கு குடியேறிய ஸ்பானிய துறவிகள் மாயர்களுடைய அறிவியல் சுவடிகளையெல்லாம் எரித்து நெருப்பிலே இட்டு சாம்பலாக்கினார்களாம். இந்த அழிவிலிருந்து 4 ஏட்டுச்சுவடிகள் மட்டுமே தப்பின அந்த நாகரிகத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள என்று நெல்லை சு முத்து அவர்கள் எழுதுகிறார்கள். மாயன் நாகரிகத்தில் எந்த கணக்கின் அடிப்படையில் இந்த 2012 உலகம் அழியும் என்று சொன்னார்கள் என்பதற்காக மாயன் வாய்பாடு பற்றி அவர் தெளிவாக கூறுகிறார். ஒரு நாள் என்று நாம் சொல்வது மாயன் நாகரிகத்தில் ஒரு கின் என்று சொல்லப்படும். 20 கின் அதாவது 20 நாள் என்றால் ஒரு உயினல். உயினல் என்று சொன்னால் அவர்கள் மொழியிலே மாதம். 18 உயினல்கள் ஒரு தூன். ஒரு தூன் என்பது 360 நாட்கள். இப்படி 20 தூன் என்பது ஒரு காதூன். 20 காதூன் என்பது ஒரு பக்தூன் ஆகும். ஒரு பக்தூன் என்பது 144,000 நாட்கள் ஆகுமா. 20 கின்கள் அதாவது 20 நாட்கள் வீதம் 18 உயிலன்கள் 18 மாதங்கள் கொண்டது ஒரு ஹாப் மாய ஆண்டு. இன்னொரு கணக்குப்படி 13 கின்கள் வீதம் 20 உயினல்கள் 260 நாள் கொண்டது ஒரு சோல்கின். இந்த 2 விதமான ஆண்டு கணக்கை மாயன் இந்தியர்கள் பின்பற்றினார்களா. இந்த 2 நாட்காட்டிகளிலும் 52 ஆண்டுகள் ஒரு சுற்றாக வரும். நாமெல்லாம் 60 ஆண்டு சுற்று கணக்கை வைத்திருப்பதைப் போல மாயன் நாகரிகத்தினுடைய மாயன் இந்தியர்கள் 52 ஆண்டு சுற்று கணக்கை வைத்திருந்தார்கள். ஒவ்வொரு 52 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உலகம் அழியும் என்று அந்த பழங்குடி மக்கள் முதலிலே நம்பினார்கள். கடைசியாக கிமு 3114ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 13 அன்று அந்தி வேளையில் மேற்கு அடிவானில் வெள்ளி, செவ்வாய், வியாழன், புதன், சனி ஆகிய 5 கோள்கள் ஒன்று கூடி அவர்களுக்கு காட்சி தந்தன. அந்த கணக்கின் அடிப்படையில் 13,96,178 நாட்களுக்கு பிறகு மீண்டும் அந்த அரிய காட்சி, 5 நட்சத்திரங்கள் ஒன்றாக வருகிற, 5 கோள்கள் ஒன்றாக வருகிற அந்த காட்சி வரும் என்று அவர்கள் கணக்கு போட்டார்கள். அந்த கணக்கின் அடிப்படையில் கிபி 710 ஜூன் 25 அன்று அந்த காட்சி நிகழ்ந்திருக்க வேண்டும். இந்த மாயன் இந்தியர்கள் போட்ட கணக்கின்படிதான் 20/12/2012 இரவோடு இரவாக உலகம் அழியும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இதை ஒரு கல்வெட்டிலே, தார்ச்சுகுவெரா என்ற இடத்திலே உள்ள கல்வெட்டில் 13.0.0.0.0 என்று உலகினுடைய மரண நாள் குறிக்கப்பட்டிருக்கிறதாம். அந்த கல்வெட்டிலே குறிக்கப்பட்டிருக்கிற அந்த மரண நாளைத்தான் அவர்கள் கிமு 3114 ஆகஸ்ட் 11 முதல் தொடங்கி 13 பக்தூன்கள் முடிகிற நாள் வரை கணக்கு போட்டு இந்த கணக்கின்படி இந்த ஆண்டு உலகம் அழியும் என்று அவர்கள் கணக்கு போட்டார்கள். மாயன் நாகரிகத்தினுடைய இந்தியர்கள் கணக்கு போட்டார்கள் என்று நெல்லை முத்து அவர்கள் விளக்குவார்கள். மாயன் நாகரிகமே அழிந்துவிட்டது, அவர்கள் ஆண்டு கணக்கை வைத்து உலகம் அழியும் என்பது எப்படி சரியாகும்? அவர்களுடைய நாகரிகம் அழிவதையோ அந்த இனமே இல்லாமல் போவதை பற்றியோ முன்கூட்டி கணிக்க முடியாதவர்களால் உலக அழிவை எப்படி கணக்கிட முடியும் என்று பகுத்தறிவாளர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள்.